எங்க போலாம் நம்ம மருமக? ஆளையும் காணோம். இன்னைக்கா நம்ம வீட்டில் பால் காய்ச்சணும். பால் காய்ச்சிட்டு பாயசம் செய்ய போகிறோம். வாங்க நம்ம இன்னைக்கு பால் காய வச்சுட்டு பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இங்கே தான் நின்றுட்டுருக்கேன் என்னோட மருமக. அம்மா கிளாரா, அம்மா கராசு, அம்மா இங்கே என்ன செய்ய போகிறோம் நம்ம? இன்னைக்கு ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு வந்து பாயசம் செஞ்சுட்டு பால் காய்ச்சிட்டு அப்புறம் வந்து பாயசம் செய்ய போகிறோம், சரிங்களா? சரிங்க அத்தை, சரிங்க அத்தை, நம்ம போயிட்டு பால் காய்ச்சிட்டு பாயசம் செய்வோமா? எங்க போனாங்க குயில் மயில், எங்க போனாங்க அத்தை? அம்மா குயில், குயில் எங்க போன? குயில் சீக்கிரம் வாம்மா, நம்ம பால் காய்ச்சறதுக்கு பாயசம் பாயசம் செய்யறதுக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க, சீக்கிரம் வாங்க. எங்க போனீங்க குயில் மயில்? ரெண்டு பேரும் வாங்க. எங்க இருந்தாலும் குயில் மயில், நீ நான் தான் நீ கீதா பேசுறேன். எங்கம்மா இவங்க ரெண்டு பேரும் உங்க வீட்லயே இருக்கிறாங்க? ஆமாங்க அண்ணி, எங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. அனுப்பி வைக்கட்டுங்களா குயிலையும் மயிலையும்? அனுப்பி வைம்மா. அடுப்பு பற்ற வச்சுட்டேன், பாலை ஊற்றி வைக்கணும். பாலை ஊற்றி வச்சுட்டு இவங்க வந்த உடனே தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வந்துட்டாங்கன்னா பாயசம் செஞ்சிட வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். குயில் ஆமாம், என்னம்மா? பாயசம் செய்கிறதுக்கு வந்து அவல் பாயசம் செய்ய போகிறோம். அவல், கற்கண்டு, சர்க்கரை இதெல்லாம், ஏலக்காய், முந்திரி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுமா. அந்த பக்கத்தில் வீட்டில் ஒரு அண்ணா இருக்கார்ல, அந்த அண்ணாக்கிட்ட சொல்லி வாங்கினார் சொல்லிட்டு. சரியா? சரிம்மா, சரிம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா அந்த அண்ணா கூப்பிட்டு வாங்கிட்டு வந்து சொல்லிடுறேம்மா. அடுப்பு ஏன்னா எரியவே மாட்டேங்குதுப்பா, புகஞ்சிக்கிட்டே இருக்கு. பால் நல்லா காஞ்சிச்சு. பால் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்ச பிறகு நல்லா வந்து பொங்கி வரும். பொங்கிட்ட பிறகு நாம் வச்சுருக்கிற இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்ட வேண்டியதுதான். அம்மா, அம்மா பாட்டி காட்டில் எல்லா மாடியும் மேய்ச்சிட்டாங்கம்மா. தொழுவத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு கட்டிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் புல்லெல்லாம் பறித்து போட்டுட்டாங்கம்மா. பொழுது சாஞ்சிடுச்சு, பாட்டி வரட்டும்மா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்கம்மா. ஆமாம், ரெடி ஆயிடுச்சு. பாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டு தொழுவத்தில் மாடெல்லாம் கட்டிட்டு சீக்கிரமாக வர சொல்லு, எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்பாவையும் கூப்பிட்ற செல்லும், சரிங்களா? நம்ம போயிட்டு ஆடு மடுக்கெல்லாம் தலை போட்டிருக்காங்களா பாட்டின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாம், ஆடு மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க பாட்டி. இது பாருங்கள், வாத்து கோழி எல்லாம் வந்து மேய்ஞ்சிட்ருக்குது அவங்க கார்டனில். நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே வாங்கி வச்சுருக்காங்க பாட்டி.
பொருள் எல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டேன்னு சொன்னாங்களே. சக்கரை, முந்திரி, ஏலக்காய் பார்த்தீங்கன்னா அவல் கற்கண்டு இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பால் பொங்கியாச்சு. இப்போ தேவையான அளவு சர்க்கரை யூஸ் போடலாம். பால் நல்லா காஞ்சிருச்சு, அதை இறக்கிடுவோம். இப்போ இதில் இந்த அவலை வந்து சேர்த்துடலாம். ஏலக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கலக்கி விட்டுக்கோ. அம்மா அம்மா, பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சாம்மா. இருடா செல்லம், அங்கே பொங்கிட்டுருக்கு பாரு பால், நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட வேண்டியதுதான். அம்மா பால் பாயசம் செய்ய போகிறாங்களே, எனக்கு எவ்வளோ ஈஸி ஜாலியாக இருக்கும் தெரியுமா. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைக்க ஆசை, இந்நிலவை தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை. என்ன மயிலு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கமா தெரியுது. என்ன இன்னைக்கு உங்கள் வீட்டில் பால் பாயசம் பண்ணுறாங்களா? எனக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க மயிலு. சரியா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். சரி வந்து, நான் உனக்கு போயிட்டு நாளைக்கு வரப்போ கொஞ்சமாக எடுத்து வச்சு எடுத்துகிட்டு வரேன். சரியா, நாளைக்கு கெட்டு போயிடும். இல்லைனா இன்றைக்கி நைட்டுக்குள்ளவே நான் இந்த பக்கம் வந்தேன்னா என்னோட மாடெல்லாம் பார்க்க வந்தேன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். சரியா சரியா வந்து. சரி மயிலு, சரி மயிலு. ஐ ஜாலி ஜாலி, இன்னைக்கு சுவையான பால் பாயசம் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடுவோம். இதுதான் முந்திரி பருப்பெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இதில் கட்டிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பால் பாயசம் ரெடி. சூப்பரான பால் பாயசம் ரெடி. இப்போ எல்லாம் சாப்பிடுவோம். அம்மா வாங்க, எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு, பால் பாயசம் சாப்பிட்ருவோமா? கண்டிப்பாக சுவைச்சு பாருங்கள் குட்டீஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பால் பாயசம். சரிங்களா, தேவையான பொருட்கள் பால், சக்கரை தேவை, ஏலக்காய் தேவை, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்து போச்சு, அது பேர் அவல். சரிங்களா, அவல், அதுதான் அவல் பாயசம். அவல் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டேன் நான். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குயிலும் மயிலும் எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. எல்லா பாயசம்
குடிச்சிடாது பா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சொல்லு மறக்க. ரொம்ப சின்னதெல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கா ப்ரெஸ் பண்ணுங்க. பாய். சொல்லு பாய். அப்படி சிக்ஸ்டின்னு சொல்லணும், புரியுதா? ஓகே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குருவியெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி மாட்டு தொழுவத்தில் எல்லாத்தையும் கட்டி போட்டாச்சு. நம்மளோட பால் பாயசம் சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வண்டெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடுச்சு, வண்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பாயசம் பிடிச்சிடும், சரிங்களா?